நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். மற்றொரு அண்மை செய்தி, பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவை அறிவிப்பது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்திருக்கிறார். நீதிமன்றத்தில் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், கூடுதல் விவரம். அதிமுக தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓபிஎஸ் அணியினர் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தனர். ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், ஜே சி டிபர் மற்றும் மனோஜ் பன்னா ஆகியோர் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கு வந்து நேற்று முன்தினம் வந்து முழுமையாக விசாரணை நடைபெற்று எழுத்துப்பூர்வமான வாதம் தாக்கல் செய்வதற்கு ஓபிஎஸ் அணியினருக்கு அவகாசம் வழங்கப்பட்டது. இன்று காலைக்குள் தாக்கல் செய்யணும் என நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார். அதற்கு முன்னதாக மார்ச் 22ஆம் தேதியே வாதங்களை முடித்தால் இன்றைய தினத்தில் உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் ஓபிஎஸ் அணியினர் வந்து எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். அதை ஏற்று வந்து இந்த அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில வந்து ஓபிஎஸ் தரப்பில் மற்றும் அவரது அணி தரப்பில் வந்து எழுத்துப்பூர்வமான வாதங்கள் வந்து உயர்நீதிமன்ற பதிவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் முக்கியமாக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இறை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் நிலுவையில் இருக்கும் மூல வழக்கு வந்து நிலுவையில் தான் இருக்கிறது. அதில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்நிலையில வந்து தேர்தலை அறிவித்தது மற்றும் அதில் முடிவுகளை அறிவிப்பது என்பது நீதிமன்ற உத்தரவுகளுக்கு முரணானது என்ற விவரங்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அவர் முன்வைத்த வாதங்கள், அதாவது தங்கள் நீக்கம் அவர்கள் நீக்கப்பட்டதில் இருந்து பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட வரையிலான வாதங்களையும் அந்த எழுத்துப்பூர்வமான வாதங்களை இணைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பதிவுத்துறையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக நீதிபதியிடம் முறையிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் மூலமாக நீதிபதியிடம் முறையிடும் பட்சத்தில் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை எப்பொழுது பிறப்பிக்கலாம் என பிறப்பிக்கப்படும் என நீதிபதி குமரேஷ் பாபு அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது உணவு இடைவெளி நேரம் என்பதால் 2:15 மணிக்கு பிறகு நீதிபதியிடம் முறையீடு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வேதவள்ளி, இப்போ ஓபிஎஸ் தரப்புல எழுத்துப்பூர்வமா வாதம் தாக்கலாகி இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து, அதாவது நீங்க குறிப்பிட்ட மாதிரி உணவு இடைவேளைக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நீதிமன்றத்தில் நடக்கும்? எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்தது தொடர்பாக நீதிபதி குமரேஷ் பாபுவிடம் வந்து ஓபிஎஸ் அணியினர் தரப்பில் முறையீடு செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இல்லாவிட்டால் பதிவுத்துறை மூலமாக வந்து நீதிபதி அறைக்கு வந்து அந்த ஆவணங்கள் சென்றுவிடும். இந்த 2 வாய்ப்புகள் மூலமாக நீதிபதிக்கு இந்த பதில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டது தொடர்பாக தெரிய வரும் பொழுது இந்த வழக்கில் வந்து இன்று உத்தரவு பிறப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதற்கு மாற்றாக இன்னைக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா அல்லது வேறு எந்த தேதிகளில் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி தரப்பில் இருதரப்பு வழக்கறிஞர்களுக்கும் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவ்வாறு இன்றைக்குள் அறிவிக்காவிட்டால் திங்கட்கிழமை இந்த வழக்கின் மீதான தீர்ப்புகள் வழங்கப்படலாம் என்றும் வழக்கறிஞர்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, அப்படியானால் இந்த வழக்கு கூடிய விரைவில் முடியும் தருவாயில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா முகேஷ்? இந்த வழக்கு வந்து பிரதான வழக்கு முடியும் தருவாய் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற இடைக்கால கோரிக்கையும் தங்களை நீக்கியது பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கியது உள்ளிட்ட தீர்மானங்களுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற இடைக்கால மனுக்கள் மீதான ஒரு முடிவுதான் தற்போது தடை நீதி முன்பாக எட்டப்படும். இது ஒருவேளை சாதகமா இல்லாத அந்த உத்தரவு சாதகமா இல்லாத பட்சத்தில் வந்து மற்றொரு தரப்பு உடனடியாக உயர்நீதிமன்றத்திலேயே மேலும் மேலடி மனு தாக்கல் செய்து 2 நீதிபதிகள் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுச் செயலாளர் தேர்தல் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என்று ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு தீர்மானங்கள், பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவை அறிவிப்பது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்று ஓபிஎஸ் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் தரப்பு எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்துள்ள நிலையில் எந்நேரத்திலும் தீர்ப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிரான வழக்கில் ஓபிஎஸ் தரப்பில் எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.